children, welcome to Bible Uncle program. Hello friends. Yes, Admathrama, we wish you all happy Christmas. ஆமா யாருக்கெல்லாம் டாடி மம்மி கிராண்ட்மா கிராண்ட்பா ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் ஷி ஹாப்பி கிறிஸ்மஸ். ஆமாம் சரி ஓகேம்மா, இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் ப்ரோக்ராமில் நமக்கு ஆமாம் அதாவது என்ன ப்ரோக்ராம்னா இன்றைக்கி வந்து கிறிஸ்மஸ் டே இல்லை. ஆமாம் அது மாத்திரம் இல்லை, இன்றைக்கி நம்ம மத்தியில் ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட்டு வந்திருக்கிறாங்க. அந்த அவங்கள பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம பைபிள் அங்கிள் ப்ரோக்ராம் பற்றி நான் அவங்களுக்கு சொல்லணும் சில்ட்ரன். ஆமாம் அதாவது இந்த பைபிள் அங்கிள் ப்ரோக்ராம் வந்து 2006 நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். அதாவது 2006, 2007, 2008 இத்தனை ஆண்டு, அதாவது மோர் தென் 3.5 இயர்ஸ் இதை வந்து எத்தனையோ பிள்ளைங்க இது மூலமாக ரியலி பிளெஸ்ட் த்ரூ திஸ் ப்ரோக்ராம். அந்த ப்ரோக்ராமில் மந்தியில் சாரா சுனிதா மாதிரி அந்த காலத்தில் ஒருத்தர் நம்ம மந்தியில் வந்திருந்தாங்க. அவங்க வந்து ரொம்ப பியூட்டிஃபுல், ஷீ இஸ் அ சிங்கர், காட் இஸ் யூஸ்டர் மைட்டிலி. இந்த நாட்களில் ஒரு பெரிய ஒரு ஒரு மகத்தான ஒரு கிஃப்ட்டு நம்ம தமிழ்நாட்டுக்கு மாத்திரமல்ல தமிழ் பேசுகிற மக்களுக்கு ஒரு பெரிய ஒரு கிஃப்டாக ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். அந்த நாளே நம்ம மத்தியில் அவங்க வந்திருக்கிறது ரொம்ப நமக்கு சந்தோஷம் மாத்திரமல்ல இந்த பைபிள் அங்கிள் புராகரமாக்கு இட்ஸ் அ சம்திங் எ க்ளோரியஸ் திங். ஆமாம் ஆமாம் சில்ட்ரன், அவங்களை யார் இவங்கள யார் இவங்க அங்கிள் சொல்கிறாங்க அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம்ல. ஆமாம் நீங்கள் அவங்க வந்து 2006 ஒரு 11 ஆண்டுகளில் 11 இயர்ஸ் பிஃபோர், அப்போ சாரா கூட பிறந்திருக்க மாட்டாவோ கரெக்ட் இல்லை. ஆமாம் அப்போது அந்த சமயத்தில் ஷி கேம் டு திஸ் பைபிள் அங்கிள் ப்ரோக்ராம். She was so blessed to the many people, many children, many people, many father, mother and grandpa, grandmas. Na romba or aashirvaadama irundha avanga da naalile nama Bible Uncle show ku vandirukranga. Avanga yaar theriyuma, we are going to welcome Beryl Natasha in Bible Uncle program. Hello. Yes. Hi friends, hi kutties, ungala ellaryum meendum Bible Uncle program mulama sandhikkiradhula romba 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 sandosham. Uncle, thank you so much for having me here again. Yes, I think, like you said, it's been 11 years. Yes, kadasiya program start pannumbodhu, I think I was around 14 years. Avanga indha naalla madhila vandirukku romba sandosham mathiram illa. Avanga vandu, you are going to see that how God has used her in those days. Andha kaatchigalam, andha program la neenga innum sila nimishangal paaka poringa. Adukku munnadi namu vandu, I'm going to ask her how she was blessing. Or how she started this Bible Uncle program. In the program, what are the gifts she is having? How God has used her? We are going to hear from her. Shall we hear that? Yes. Tell me. Okay, so, yeah, now 14 years irundappo, I think we started this program. Yes. And I must definitely say, ஆண்டவர் இந்த ப்ரோக்ராம் மூலமாக என்ன அதிகமாக ஆசீர்வதிச்சிருக்காரு. ஏன்னா இப்போது நான் நிறைய ஷூட்ஸ் போகும்போது, சாங் ஷூட் போகும்போது, ஐ எம் ஸோ கம்ஃபர்டபுள் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த கேமரா. அண்ட் தட் இஸ் டெஃபினெட்லி இந்த ப்ரோக்ராம் எனக்கு க்ரியேட் பண்ண அந்த எக்ஸ்போஜர். அண்ட் ஐ எம் ஸோ ஸோ தேங்க்ஃபுல் டு காட். ஸோ ஆஃப்டர் ஐ ஃபினிஷ் த ப்ரோக்ராம், நம்ம ஒரு 3 இயர்ஸ்க்கு பண்ணியிருப்போம்னு நினைக்கிறேன். ஆமாம், ஸோ அந்த 3 இயர்ஸ் நான் ப்ரோக்ராம் முடிச்சிட்ட பிறகு ஐ டிட் மை பேச்சுலர்ஸ் இன் என்ஜினியரிங். அண்ட் தென் ஆக்சுவலி பின்னாடி திரும்பி பார்க்கும்போது ஆண்டவர் எவ்வளோ அழகாக சின்ன சின்ன காரியங்களை ஹி ஹஸ் வீவ்ட் சர்க்கம்ஸ்டான்சஸ் ஸோ பியூட்டிஃபுல்லி இன் மை லைஃப். அழகாக சந்தர்ப்பங்களையும் சூழ்நிலைகளையும் ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு வாழ்க்கையில். ஸோ எஸ் ஐ டிட் 4 இயர்ஸ் ஆஃப் என்ஜினியரிங் and I was waiting to get into IT company Infosys la and andra alaga he eppadi solradhu yosikka mudiyad alavukku from nowhere or a human rights organization la vela seiyumbadi enakku tarunathu kuduthaaru and I have been blessed so much to help and work for the cause of bonded laborers kottanimigal avangala மீட் எடுக்கிற ஒரு ஆர்கனைசேஷனில் நான் ஒர்க் பண்ணேன். அண்ட் காட் ஹேஸ் மேட் மை லைஃப் ஸோ பர்பஸ்ஃபுல் அண்ட் ஹீ ஹேஸ் டெஃபினெட்லி பிளஸ்ட் மை சிங்கிங் அண்ட் ஹீ ஹேஸ் ப்ராட் மீ அ லாங் வே. ஸோ ஆஃப்டர் பைபிள் அங்கிள் ப்ரோக்ராம் முடிச்சிட்ட பிறகு ஐ ஆல்சோ காட் தி ஆப்பர்ச்சுனிட்டி டு வாலண்டியர் வித் அன் ஆர்கனைசேஷன் கால் ஜீசஸ் ரிடீம்ஸ். கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அண்ட் காட் ஹேஸ் ஜஸ்ட் பிளஸ்ட் மீ டு அண்ட் மேட் மீ அ பிளெஸ்ஸிங் டு சோ மெனி பீப்புள் இன் த in these years.
You are going to see how God has, how she was interacted with the people, how she sings in the, you sang so many songs beautifully. அதாவது ரொம்ப அருமையான பாடலாம் நீ பாடியிருக்க. அதாவது ஒட்டகத்துக்கு மேலே போனால் சந்தோஷம் வருமா, நாம் இயேசுவோடு இருந்தால் சந்தோஷம். அந்த பாடல் ரொம்ப அழகான பாடல் அது. Going to hear that. Yes. Oh, it's a wonderful song, le? Correct. Ama. அடுத்தது இன்னொரு சாங் கூட நீ பாடணுமா, ஃபுட்பால் ஜாலியாக ஆடலாம், அதாவது பாடலாம். ரொம்ப அழகான சாங் அது கூட. அது கூட ரொம்ப அழகான ஒரு சாங், ரொம்ப அழகான அந்த நாள் பாடு. சிங் தட் ஏ குட். வண்டர்ஃபுல் சாங். ஏன் அமைச்சிருந்தேன் இதில் பார்த்தீங்களா, அவன் இதை மாதிரி பல பாடல்கள் அந்த நாட்களில் அவர் பாடல் மாத்திரமல்ல, ஷி வாஸ் ஸோ, அதாவது நீ அந்த நாட்களில் என்ன பார்ப்போனா அவர் அதாவது மேன் ஆஃப் த வீக் அப்படின்னு சொல்ல சில அந்த இடத்துல போனேன். நீ சில க்ளூலாம் சொல்லுவேன், அந்த இடத்துல ரொம்ப அதை அவங்க கண்டுபிடிப்பாங்க, அதை எழுதுவாங்க பிள்ளைங்க அந்த காலத்தில் எழுதுவாங்க. இதில் என்னென்னா இப்போ எல்லாம் ரொம்ப ஃபாஸ்ட் லைஃப் மாத்திரம் இல்லை, ஸோ டெக்னாலஜி இருக்கிற அந்த இடத்துல அந்த இப்போலாம் இந்த எஸ்எம்எஸ்லாம் பண்ணிடுறாங்க, இந்த வாட்ஸ்அப்லாம் பண்ணுறாங்க, அப்போலாம் ஒரு ஆப்பும் இல்லை. ஆமாம், அதாவது அந்த காலத்தில் எல்லோரும் தே ஹேவ் டு ரைட். ஆமாம், லெட்டர்ஸ் போஸ்ட் பாக்ஸில் இருக்கும், நாங்கள் அனௌன்ஸ் பண்ணோம், அப்புறம் எல்லோரும் லெட்டர்ஸ் இன்லைன் லெட்டர் போடுவாங்க, எல்லோரும் காகிதம் எழுதுவாங்க, ரொம்ப அழகாக படிப்பாங்க, ரொம்ப ஈவன் சின்ன பிள்ளைங்க எழுதுவாங்க, பெரியவங்க எழுதுவாங்க. தாத்தா என்னுடைய ஒரு முறை வந்து என் பேத்தி எழுதியிருக்காங்க, அவருக்கு ஒரு 5 வயசு தான், ரொம்ப அழகாக அது சின்ன கையில் அழகாக எழுதிருந்துச்சு, அழகாக. ஸோ ப்ளஸ் ட்ராயிங்ஸ்லாம் வரைஞ்சி எல்லாம் அனுப்பாங்க. ஸோ அவங்க ரொம்ப கிடைக்கும் போது ஸோ பிளெஸ்டு மாத்திரமல்ல, தேர் அது அதாவது அல்டிமேட் வந்து தே ரீட் த பைபிள், அதுதான் ஆண்டவருடைய வார்த்தைகள் அவர்கள் படிக்கிறாங்க, ஆண்டவருடைய வார்த்தைகளை தேடி படிக்கும்போது இட்ஸ் அ பிளெஸ்ஸிங். அதெல்லாம் அதனால் சில அந்த காட்சியை நம்ம பார்ப்போமா, ஷால் வி சீ தட் ஆல் தி திங்ஸ். எஸ், ஹலோ சில்ட்ரன், குட்டீஸ், ஹாய் எவ்ரிபடி. இந்த வாரம் நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த வாரமும் அங்கிள் ஒரு ஃபேமஸ் ரைட்டர், சாங் ரைட்டர் பற்றி சொல்ல போகிறேன். அவர் தான் ஜோசப் ஸ்கிரீவன்ஸ். சரி, இவர் பார்த்தீங்கன்னா அங்கிள், இவர் அயர்லாண்டை சேர்ந்தவர். அவர் ஃப்ரெண்டு அவர்கிட்ட வந்து இவ்வளோ அழகான வார்த்தைகளோடு இந்த சாங்கை எப்படி எழுதிங்கன்னு கேட்டபோது அவர் சொன்னாரா, இந்த பாட்டை நான் மட்டும் எழுதலை, நானும் என் ஆண்டவரும் சேர்ந்து எழுதணும்னு அழகாக சொன்னார் அங்கிள். சரி அங்கிள், இந்த பாட்டிலேருந்து ஒரு சின்ன ஸ்டான்ஸா பாட்டுமா? சரி பாடுமா. What a friend we have in Jesus, all our sins and griefs to bear. What a privilege to carry everything to God in prayer. அங்கிள், உங்களுக்கு வந்து எறும்ப தண்டனைக்காக யூஸ் பண்ணதான் தெரியும். பின்னம்மா, அப்பேற்பட்ட யானை கூட அந்த எறும்புக்கு பயந்து காதை ஆட்டினே இருக்குதுல்ல, பின்ன உங்களுக்கு எறும்பு காதில் ஏறுது கடிக்கிறது இது மட்டும்தான் தெரியும். நீங்கள் கூட கதையில் சொன்னீங்கல்ல, அந்த வெள்ளத்தை கால் அண்டை போட்டுடுறாங்க எறும்பு வருதுன்ட்டு. ஆமாம், எறும்பு எப்படி, நீங்கள் யோசித்து பார்த்துருக்கீங்களா, எறும்பு எப்படி கரெக்டாக இனிப்பு எங்கே இருக்கோ வந்து தேடுதுன்ட்டு. ஆமாம், நம்ம குட்டீஸ் கூட சாக்லேட்டோட எங்கே தேடின்னு போகிறாங்க, அந்த மாதிரி வந்துடும் போல் இருக்கு. சரி அங்கிள்,
உங்களுக்கு எறும்பை பற்றி இன்னும் நிறைய ஃபேக்ட் சொல்லட்டுமா? அப்படி நம்ம ஃபேக்ட் சொல்ல போகிறேன் நீ? உங்களுக்கு தெரிஞ்சது கொஞ்சம் தான், நான் புதுசு புதுசாக இன்னும் சொல்கிறேன், கேட்குறீங்களா? சொல்லு சொல்லு. உங்களுக்கும் தான் குட்டீஸ். அங்கிள், உங்களுக்கு எத்தனை விதமான எறும்பு தெரியும்? அதான் கருப்பெரும்பு, சோப்பெரும்பு, கட்டெரும்பு, சின்ன எறும்பு, இந்த மாதிரி நிறைய ஒரு 5-6 எறும்பு விதம் இருக்கு. ஐயோ இல்லை அங்கிள், ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் 10,000 வகையான எறும்பு இருக்கு. ஓ, 10,000. ஓகே கிட்ஸ், see you next week, அடுத்த வாரம் பார்க்கலாம் இந்த சேம் பைபிள் அங்கிள் ப்ரோக்ராமில். பை பை. பை. ஓ, இட்ஸ் வண்டர்ஃபுல். லே, ஹவ் லே, பியூட்டிஃபுல் சாங், பியூட்டிஃபுல் ப்ளே. இல்லை, ஆண்டவர் ரொம்ப அழகாக பெரில் நட்டாஷாவை ரொம்ப அந்த காலத்தில் உபயோகப்படுத்தி வந்தார்கள். இந்த நாளில் கூட நம்ம மத்தியில் இருப்பது ரொம்ப சந்தோஷம். சரி, அப்புறம் இன்றைக்கி இப்போ நான் ஒரு ஜெனரேஷனில் இருந்தேன், இப்போ இவங்க பெரில் நட்டாஷா இஸ் அனதர் ஜெனரேஷன், நவ் இஸ் லேட்டஸ்ட் ஜெனரேஷன். யாரே? சாரா சுனிதா. சச் எ ஜாய் டு ஹேவ் இன் திஸ் ப்ரோக்ராம். ஆவா, ஷீ இஸ் கோயிங் டு ஆஸ்க் நம்ம பெரில் நட்டாஷாவை சம் ஆஃப் த திங்ஸ் ஷீ இஸ் கோயிங் டு ஆஸ்க். என்னம்மா சொல்ல கேட்க போகிறேன் சொல்லுமா? ஃபர்ஸ்ட் வந்து ஜேம்ஸ்ல இருந்து வசனம் இருக்குக்கா. என்னன்னா, மகிழ்ச்சியா இருந்தா வந்து பாட்டு பாடுவாங்க, சங்கீதம் பாடக்கடவேன் அப்படின்னு போட்டிருக்கு. அப்ப நீங்களும் ஹாப்பியா இருந்தா நீங்களும் வந்து பாட்டுங்க பாடுவீங்களா? கண்டிப்பா. ஏன்னா சிங்கிங் இஸ் அன் எக்ஸ்பிரஷன் இல்லையா? சிங்கிங் வந்து இட் இஸ் அன் எக்ஸ்பிரஷன் ஆஃப் ஹவ் யுவர் ஃபீலிங் இன்சைட். மியூசிக் இட் செல்ஃப் இஸ் அன் எக்ஸ்பிரஷன். ஸோ நம்ம மகிழ்ச்சியாக மட்டும் இல்லாமல் நம்ம சோகமாக இருக்கும் போதும் நம்ம பாட்டு பாடுறோம், நம்ம மகிழ்ச்சியாக இருக்கும் போது பாட்டு பாடுறோம். நம்ம இட்ஸ் அ வே ஆஃப் எக்ஸ்பிரஸிங் யுவர் ஃபீலிங்ஸ் இல்லையா? ஸோ டெஃபினெட்லி நான் மகிழ்ச்சியாக இருக்கும் போது ஒன் ஆஃப் மை வேஸ் ஆஃப் எக்ஸ்பிரஸிங் மை ஃபீலிங்ஸ் டு ஜீசஸ் இஸ் சிங்கிங். அப்புறமா சாம்லேருந்து ஒரு வசனம் இருக்கு, பூமியின் குடிகளை கத்தனை நோக்கி ஆனந்தமாய் அர்ப்பணியுங்கள் அப்படின்னு. அப்போ வந்து வெறலக்க மாதிரி ரொம்ப போல்டா அழகா பாடுறவங்க மட்டும்தான் பாடணும்னு இல்லாம யார் வேணாலும் கத்திற்காக பாடலாம் அப்படின்னு இந்த வசனத்துல இருக்கு. அதை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க? கண்டிப்பா, வசனம் சொல்ற மாதிரியே தான். ஆண்டர் வந்து நம்மளுடைய இருதயத்தை தான் பார்க்குறாரு இல்லையா? நம்மளுடைய குரல் வளத்தையோ இல்லையா, இல்லை நம்ம எப்படி எவ்வளோ அழகாக பாடுறோம் அதெல்லாம் பார்க்கறது இல்லை. ஸோ ஃபார் ஹிம் வாட் மேட்டர்ஸ் இஸ் தி ஆட்டிடியூட் ஆஃப் அவர் ஹார்ட். ஸோ இட் டசன்ட் மேட்டர் இஃப் யூ ஹாவ் அ கிரேட் வாய்ஸ், ரொம்ப அழகாக தான் பாடணும், பாடுறவங்க மட்டும்தான் பாடணும் அப்படியெல்லாம் கிடையாது. As long as you love Jesus and your heart is in the right place, anyone can sing. அப்புறம் எஃபிஷியன்ஸ் சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லி கொண்டு உங்கள் இருதயத்தில் கத்தரை பாடி கீர்த்தனை பண்ணுங்கள் அப்படின்னு இருக்கு. அப்போனா நீங்கள் வந்து யாராவது உங்களை ஒரு பாட்டு கேட்டு, நான் எங்கள் வீட்டில் வந்து நல்லா சமாதானமாகவும் ஹாப்பினஸ் நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யாராவது உங்ககிட்ட வந்து எதுக்கு எந்த பாட்டுக்காவது சொல்லியிருக்காங்களா? ஆண்டவர் வந்து என்ன இந்த பாடலுடைய ஊழியத்துக்காக தான் அழைத்திருக்காருன்னு சொல்லியிருக்க. ஒரு முக்கியமான ஒரு எப்படி சொல்கிறது சைன் இஸ் நிறைய பேர் என்கிட்ட வந்து உங்களுடைய பாடல் நாங்கள் கேட்கும்போது ஆண்டவருடைய பிரசன்னத்தை நாங்கள் உணர்கிறோம், அவருடைய ஆறுதலை நாங்கள் உணர்கிறோம். Your when you sing, God speaks to us அப்படின்னு சொல்லியிருக்காங்க. And that is the assurance that I have to know that God has called me for this. So yes, நிறைய பேர் வந்து சொல்லியிருக்காங்க, and I'm so blessed that God is using my singing. Okay. அப்புறம் சாம்ல வந்து தேவனே ரட்சிக்கும் தேவனே, ரத்த பழிகளுக்கு நீங்களாக்கிவிடும், அப்போது என்ன ஆகும், உம்முடைய நீதியை கம்பீரமாய் பாடும் அப்படின்னு இருக்கு. அப்போனா நீங்கள் எதுக்காவது பயந்து இல்லை கவலையாக இருக்கும்போது நீங்கள் ஒரு பாட்டு பாடினீங்கன்னா அந்த கவலையெல்லாம் விலகி போன மாதிரி, அது எங்களுக்காக 2 lines பாடிக்காது. என்னோடய வாழ்க்கையில் ஒரு ஃபேஸ் ஆஃப் லைஃப்பில் நான் ரொம்ப ஒரு பயத்தினாவினால ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஆனால் அந்த பயம் எதுக்காக வருதுன்னே தெரியல, ஆனால் ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும். அப்போ வந்து பிரகாஷ் யசுடியான் அங்கிள் எழுதின ஒரு பாடல் வந்து எனக்கு ரொம்ப 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 ஒரு ஸ்ட்ரென்த், அந்த ஃபேஸ் ஆஃப் லைஃப்பில் எனக்கு அது ஒரு ஆறுதலாக ஒரு விடுதலையின் பாடல்னு கூட சொல்லலாம். இட் வாஸ் சச் அ சோர்ஸ் ஆஃப் ஸ்ட்ரென்த் அண்ட் அ சோர்ஸ் ஆஃப் ஒரு வெப்பன் டு ஃபைட் அகேன்ஸ்ட் தட் ஃபியர்னு சொல்லலாம். கிறிஸ்து எந்தன் ஜீவன் அதால் சாவு எந்தன் ஆதாயம் சொல்லி அவர் எழுதின ஒரு பாடல், அது உங்களுக்கு பாடி காட்டுறேன். கிறிஸ்து எந்தன் ஜீவனதால் சாவு எந்தன் ஆதாயம், கிறிஸ்து எந்தன் ஜீவனதால் சாவு எந்தன் ஆதாயம், மரணமே உந்தன் கோர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே, மரணத்தை வென்று பாதாளத்தை ஜெயித்து உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவுக்காய் வாழ்ந்திடுவேன். இந்த பாடல் வந்து ரொம்ப ஒரு சிம்பிள் சாங், இட்ஸ் வெரி
ஒரு கோரஸ் மாதிரி தான், ஆனால் அதோடைய வார்த்தைகள் எப்பவுமே நான் ஒன்று ஐ பிலீவ் இன் ஒன் திங், பாடல்களில் ஆண்டவருடைய வசனம் இருக்கும்போது இட் ஹேஸ் த பவர் டு பிரேக் பாண்டேஜஸ், இட் ஹேஸ் த பவர் டு செட் பீப்புள் ஃப்ரீ. ஸோ இந்த ஒரு பாடல் வந்து எனக்கு ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லாக, ஸ்பெஷலி பயத்தை மேற்கொள்கிறதுக்கு இந்த பாடல் எனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. தேங்க்யூ சாரா, ஆக்சுவலி உங்களை பார்க்குறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்த ஒரு குட்டி வயசில் நீங்கள் இவ்வளோ அழகாக, அதுவும் தமிழ் இவ்வளோ க்ளீன், யுவர் தமிழ் இஸ் ஸோ குட். ஐ திங்க் நான் ப்ரோக்ராம் பண்ண போதெல்லாம் தட்டி தடுமாறி என்னோடய தமிழ் கொஞ்சம் இங்கே எங்கே இங்கிலீஷ் மிக்ஸ் ஆகிருக்கும். ரொம்ப 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 சந்தோஷம். மே காட் பிளெஸ் யூ, அண்ட் ஐ ப்ரே தட் யூ வுட் கீப் கண்டினியூயிங் திஸ், தட் காட் வில் டேக் யூ டு ஹைட்ஸ் அண்ட் தட் ஹீ வில் பிளெஸ் யூ. என்னோடய அம்மா எனக்கு அடிக்கடி சொல்லித்தர ஒரு வசனம், அந்த டைப் ஹெல்ட் ஆன் டு, என்னென்னா, ஏற்ற வேளையில் ஆண்டவர் உன்னை உயர்த்தும்படி அவருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கிடு. வெயிட் ஃபார் காட், டோன்ட் ரஷ் திங்ஸ், ஓகே? ஆல்வேஸ் கீப் யுவர் ஐஸ் ஃபிக்ஸ்ட் ஆன் ஜீசஸ். அவரை நோக்கி பார்த்து அவருடைய மகிமைக்காக, அவருக்காக நம்ம ஓடும்போது ஏற்ற வேளையில் ஹீ வில் எக்ஸால்ட் யூ, ஹீ வில் எக்ஸால்ட் யூ அண்ட் ஹீ வில் ரிவார்ட் யூ இன் ஹிஸ் டைம். ஓகே, ஸோ ஸோ ஹாப்பி அங்கிள், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ, காட் பிளஸ் யூ. ஓகே சில்ட்ரன், அருமையான தாத்தா பாட்டி எல்லாரும் பார்த்து கொண்டிருக்கீங்க. நான் என்ன ஒரு விஷயத்தை ஒரு சொல்லணும்னா, சாராவும் சரி இல்லை பெரில் நட்டாவும் சரி, இன்றைக்கி ஆண்டவர் இவ்வளோ உபயோகப்படுத்துகிறாருன்னா, தட்ஸ் அ சீக்ரெட் பிஹைண்ட், தட் இஸ் தேர் மதர் அண்ட் ஃபாதர், அவங்களுடைய பேரண்ட்ஸ். அதுதான் என் சொல்ல பதிலாக, அதை ஐ நோ அவங்க மதர் வந்து ஷி இஸ் எ ப்ரேயிங் மதர், ஒரு சைடு அவங்களுக்காக ஜெபம் பண்ணுவாங்க, எப்பொழுதும் ஜெபம் பண்ண மாத்திர, இன்னொரு சைடு ஷி வாஸ் என்கரேஜிங், அவங்களை வந்து அவ்வளோ அவ்வளோ ஊக்குவித்து ஊக்குவித்து அந்த நாட்களெல்லாம் ஊக்குவித்து, அவங்க ஒவ்வொரு ப்ரோக்ராமுக்கும் ஒரு எவ்வளோ என்ன பேசணும், என்ன காரியத்தை சொல்லணும், வேதத்திலிருந்து எப்படி சொல்லணும், அவங்கெல்லாம் எப்படியோ அழகாக சொல்லுவாங்க. அதை நினச்சி அவங்க நினச்சி அவங்க பண்ணும்போதுனால்தான், பிகாஸ் ஷி இஸ் பிளெஸ்டு, பிகாஸ் ஹர் மதர் ஷி வாஸ் பிளெஸ்ட். அதே மாதிரி தான் சாராவை நினைக்கும் போது கூட, இன்றைக்கி அவள் ரொம்ப அழகாக ஒரு வசனத்தை சொல்கிறான்னா, பிகாஸ் ஆஃப் த பேரண்ட்ஸ், அவருடைய தாய், அவருடைய தகப்பன், அது மாத்திர அவருடைய தாத்தா பாட்டி, இவங்களாம் இன்றைக்கி பிளெஸ்ஸிங்காக இருக்கிறாங்க அவங்களுக்கு. ஆமாம் சில்ட்ரன், இன்றைக்கி உங்களுடைய வீட்டுக்கு நீங்கள் பிளெஸ்ஸிங்காக இருக்குன்னா, யுவர் மம்மி அண்ட் டேடி, அப்புறம் யாராவது தாத்தா பாட்டி இருந்தால் கூட அவங்களுடைய யுவர் பிளெஸ்ஸிங் டு, உங்கள் வீட்டில் உங்கள் தாத்தா பாட்டி இருந்தால் யுவர் பிளெஸ்ட் சில்ட்ரன். ஆமாம், அமருமையான பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகள் பிளெஸ்ஸிங்காக இருக்கிறாங்கன்னா, because your prayer, you pray for your children, God will use them mightily when the days to come. Okay, serima namo ovvoru program namo namo next segment la poporam, adha enna segment adhu, story time uncle. Correct, story time. Okay children, indha oru special story time la, ama adhavad Christmas story time, ama okay ma, namo ovvoru varam namo nimma kuda oru story time la povom, ama indha varam kuda oru story time poporam, shall we go? அங்கிள், உங்களுடைய கதைகளை கண்டிப்பாக மறக்கவே முடியாது. ஒரு சிம்பிள் இல்லஸ்ட்ரேஷனுக்கு ஒரு அழகான ஒரு மாரல், நச்சுன்னு ஒரு கருத்து. இன்னைக்கு என்ன ஸ்டோரி சொல்ல போறீங்க அங்கிள்? ஓகே சில்ட்ரன், ஆமாம் எல்லாரும் ஸ்டோரிக்கெலாம் காத்து நிற்கிறாங்களே, ரைட். ஓகே, அதாவதுமா இது ஸ்டோரினா நம்ம எப்போதும் ராஜா இல்லை ராஜா ராணி அந்த மாதிரி சொல்லுவோம். இது வந்து ஒரு கேர்ள், கேர்ள்னா இல்லை இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு கேர்ள் தான். ஆமாம், இப்போ எல்லாருமே கேட்பாங்கல்ல, அவனை கேட்பாங்க வீட்டில் யாராக வந்தாலும் வேறு எங்கே இருந்தால், உனக்கு என்ன ஆசை இல்லை, வாட் யூ வாண்ட் டு பிகம் அப்படின்னு கேட்பாங்க. அவர் சொல்லுவாங்க, நான் டாக்டர் ஆகணும் போனேன் அப்படி சொல்லுவாங்க. சில பேர் நான் இன்ஜினியர் ஆக போகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அப்புறம் சில பேர் என்ன சொல்ல வந்தது, நான் வந்து டீச்சராக போகிறேன், இல்லை சில என்ன பண்ணுவாங்க, ஐஏஎஸ் ஆக போகிறேன்னு வாங்கல்ல, அந்த மாதிரி பெரிய பெரிய இதெல்லாம் சொல்லுவாங்கண்ணா. ஆனால் இந்த கேர்ள் வந்து இவருக்கு வந்து ஒரு விசித்திரமான சொன்னாங்க, உங்களுக்கு என்ன ஆக போகிறேன் அப்படின்னு சொன்னால், ஐ வாண்ட் டு சூப்பர் ஸ்டார் ஆகணும்னு. சூப்பர் ஸ்டாரா? ஆமாம். அப்போ இருக்கும் போது ஒரு நாள் அவளை வந்து தூங்கும் போது, ஷி ஹேட் அ ட்ரீம், ஷி ஹேட் அ ட்ரீம். அவங்க ஒரு ட்ரீமில் போன உடனே அவங்க போன ஷி ஹேட் ஸோ மச் ஸ்டார்ஸ்லாம் இருந்துட்டோம் இல்லை பார்த்தோம், ஷி வாஸ் ஸோ ஹாப்பி. அப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது அவங்க ஒரு தரி ஒரு ஒரு ஸ்டார் ரொம்ப பிரைட்டாக இருந்துதோம், அது யூனிக் ஸ்டார் மாத்திரம் இல்லாது, ரொம்ப என்னது வால் நட்சத்திரம்னு சொல்கிறாங்களே அந்த மாதிரி வால் நட்சத்திரம். ஷி வாஸ் ஸோ அமேஸ் டு சீ தட்டோம். அப்படியே பார்த்துட்டே இருக்கும் போது பக்கத்தில் ஒரு ஏஞ்சல் நின்னாங்களோ, அப்போ சொன்னாங்க, வாட் யூஆர் சீயிங் தேட்னு, இல்லை அந்த ஸ்டாரை வந்து ரொம்ப அழகாக இருக்குது, ஐ வாண்ட் டு பி லைக் தேட்னு. அப்படியா, அந்த ஸ்டார் ஒரு யூனிக் ஸ்டார், கம் ஐ வில் டெல் யூ தட் வாட் இஸ் இஸ் யூனிக் சொல்லிட்டு ரொம்ப அழகான ஒரு இடத்துக்கு கூட்டு போகிறான். கூட்டு போய் ஒரு நல்லா பியூட்டிஃபுல் ஒரு அழகான உட்கார வச்சு அந்த உட்காரச்சுன்னா, அந்த கேர்ளுக்கு வந்து ஒரு அழகான ஒரு கிரீடம், அதாவது கிரவுன் அப்படி வச்சாங்க. இவ்வளோ அழகாக
ஸோ மேஸ்ட் அவருக்கு வழக்கம் சொல்லலாம். சரி அதுக்குன்னு வச்சுருக்கோம். ஓ தேங்க்ஸ் அப்படிலாம். இப்போ ஐ கோயிங் டு டெல் அபவுட் த அந்த ஸ்டாரை பற்றி, அந்த குவாலிட்டிஸ் ஆஃப் த ஸ்டார் இல்லை அப்படின்னு சொல்லலாம். அந்த ஃபஸ்ட்டு ஸ்டாரோடைய குவாலிட்டி என்னென்னா ஸ்மைலிங் ஸ்டார். அதாவது ஸ்மைலிங் ஸ்டார், ஸ்மைலிங்னானது ஜாய். ஆ அதுக்கு ஜாய் இல்லை அந்த ஸ்டார். அந்த அந்த வேதத்தில் என்ன போட்டிருக்கிறது, அந்த இவருங்க யார் வந்தாங்க, அவங்க கிழக்கிலேருந்து ஈஸ்ட்லேருந்து ஞானிகள் வந்தாங்கள்ல வைஸ்மேன் வரும்போது, அந்த ஸ்டாரை பார்த்தவங்க தே ஆர் ஓவர் ஜாய் இல்லை. அந்த அந்த சொந்த நட்சத்திரத்தை பார்த்து மிகுந்த சந்தோஷம் அடைந்தார்கள் அப்படின்னு வேதத்தில் சொன்னார். ஸோ ஜாய். அதில் என்ன சொன்னாங்க, வந்து ஃபஸ்ட்டு எஸ் என்ன பார்த்தது இஸ் எ என்னது ஸ்மைலிங் ஸ்டார் அப்படி சொல்லுவோம். ஃபஸ்ட் எஸ் அப்படியா? அப்புறம் சரி, அப்புறம் நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு இல்லை நெக்ஸ்ட் எஸ் அது வந்து ஸ்டெடி ஸ்டார். நெக்ஸ்ட்டு வந்து என்ன மாதிரி ஸ்டெடி ஸ்டார். ஸ்டெடி என்ன அதாச்சுன்னு அது வந்து ஸ்டெடியாக போச்சு இல்லை. அந்த வைஸ்மேனை வந்து அவங்க எங்கேருந்து வந்தாங்க, ஈஸ்ட்லேருந்து வந்தாங்க, ஈஸ்ட்லேருந்து எருசலேம் வந்தான். அது அந்த காலத்தில் சொல்கிறாங்க மோர் தென் 1000 கிலோமீட்டர்ஸ் இருக்கும் மைல் இருக்கும். அப்போது எவ்வளோ இல்லை, ஸ்டார் வந்து எப்பொழுதும் நைட்டில் தான் தெரியும் இல்லை. ஆனால் நைட்டில் தான் அவங்க நடந்து வந்திருக்கணும் ஒரு வேளை, இல்லை டேலெலாம் தூங்கியிருக்கணும் அவங்க அப்படி இருந்திருக்கோம். ஆனால் நைட்லாம் அவங்க நடந்து வந்திருப்பாங்க. இவ்வளோ கஷ்டம் இல்லை, இவ்வளோ இயர்ஸாக வந்திருப்பாங்க. ஏன்னா அவங்க பிள்ளைய பார்க்கும்போது 2 இயர்ஸாக இருந்திருக்கும்னு வேதம் சொல்லப்பட்டிருக்கு. என்னையோ அப்போது அப்போ ஸ்டடியாக அவங்கள நடத்திட்டு வந்தது வழியில், அவங்கள ஸ்டடியாக நடத்திட்டு வந்தது அதான் அந்த யூனிக் அப்படியே சாரி தான். அப்புறம் அடுத்தது மூணாவது என்ன இதுனா அதுக்கு இஸ் எ சர்விங் ஸ்டார். என்னது வந்து மூணாவது சர்விங் ஸ்டார் அப்படி சொல்லலாம். சர்விங்னா என்னது, அது அது ஆண்டவருக்கு ஊழியம் செஞ்சது. அது அவர் என்ன சொன்னாரோ அதை பற்றி அவர் அப்படியே செஞ்சது இல்லை. இவ்வளோ ஒண்டர்ஃபுல் அது. அந்த ஸ்டார் வந்து அதை சர்வ் பண்ணிச்சு. ஆண்டவர் சொன்னதை ஊழியம் செஞ்சுட்டே அவனுக்கு வந்து 2 வருஷம் அவன் நடத்திட்டே போச்சு இல்லை. ஒன்றும் அதுக்கு இப்படி போல அப்படி போல அப்படியே அழகாக ஊழியம் செஞ்சுனே போகுது. அடுத்தது வந்து ஃபோர்த்து ஸ்டார் வந்து இஸ் எ ஷேரிங் ஸ்டார். ஸ்டேரிங் ஸ்டார் வந்து அது வந்து ரொம்ப அழகாக, யார் இல்லாதான் ஆண்டருடைய பிறப்பை பற்றி எல்லாருக்கும் ஷேர். அதனால தான் அப்போது எல்லாருக்கும் அப்போது ஷேர் பண்ணிச்சு இல்லை. அதே மாதிரி அப்போ முதலாவது அதுக்கு என்ன குவாலிட்டி இருந்தது, அதுக்கு இஸ் எ ஸ்மைலிங் ஸ்டார், ஸ்டெடி ஸ்டார், சர்விங் ஸ்டார், சர்விங் ஸ்டார். இந்த 4 குவாலிட்டி இருந்தா யூ வில் பி த சூப்பர் ஸ்டார். ஓ இட்ஸ் வண்டர்ஃபுல் இல்ல, எவ்வளவு பியூட்டிஃபுல் அப்படிங்கிறது இல்ல. அப்போ சொன்னாங்க அப்போ 4 குவாலிட்டி இருந்தா யூ வில் பி த சூப்பர் ஸ்டார். ஓ தேங்க்யூ 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 அப்படி சொல்லியிருந்தான். உடனே அவங்க அப்பா அம்மா இது ஏன் எழுப்பினாங்களோ அவங்க அம்மா என்ன தேங்க்யூ தேங்க்யூ சொல்கிறேன். ஓ அப்போ தான் சொல்லிட்டு அவளுக்கு ஷி ஹேட் ஏ ட்ரீம் அப்படின்னு சொல்லுவேன். அப்போது இல்லை மம்மி நான் வந்து இந்த மாதிரி சொல்லு சொல்லிட்டு ஷி எக்ஸ்பிளைன் அபவுட் தட் பார்த்தேன். ஆமாம் அம்மா சில்ட்ரன் இதில் தான். ஸோ நீங்கள் கூட இந்த சூப்பர் ஸ்டாராக வேணும் இல்லை. ஆமாம் வேதத்தில் கூடமா சாம் 147:4 அது என்ன படிமாது, ஹி கவுண்ட்ஸ் தி நம்பர் ஆஃப் தி ஸ்டார்ஸ் ஹி கால்ஸ் தெம் ஆல் பை நேம். கரெக்ட். அதாவது அவர் நட்சத்திரங்களை எண்ணி வைக்கிறான். ஹி கவுண்ட் எவ்வளோ மில்லியன்ஸ் ஆஃப் எழுது நம்ம எண்ண முடியுமா? ஆபிரகாம் பற்றி கூட சொன்னார்ல ஆண்டவர் பார்த்து நட்சத்திரம் எண்ணி பார்க்க முடியுமா? முடியாதுன்னு. ஆனால் ஆண்டவர் எல்லாத்தையும் ஹி கால்ஸ் ஹி கவுண்டட். அவருக்கு நம்பர் மாத்திரம் அது மாத்திரம் இல்லை, ஹி நேம் தெம் ஹி கால்ஸ் தெம் பை நேம். அவர் பெயர் சொல்லி அழைக்கிறாராம். எவ்வளோ ஆசீர்வாதம் இல்லை. அம்மா சில்ட்ரன் இன்னைக்கு கூட இன்னைக்கு சாரா சுனிதா இஸ் இஸ் எ ஸ்டார்னு சாராவுக்கு ஒரு பேர் கொடுத்துருக்காங்க அந்த ஸ்டாருக்கு. அப்புறம் பெரில் நட்டாஷா ஸ்டார் இல்லை, ஷீ இஸ் அ சூப்பர் ஸ்டார் டுடே. கரெக்டு. அதை மாதிரி ஒவ்வொருத்தரும் ஜானி யூ ஆர் த சூப்பர் ஸ்டார். அப்புறம் வேறு யார் இருக்கா, ஃபிபியா நீ கூட நீ சூப்பர் ஸ்டார். அதனால் ஒவ்வொருவங்க பேரை சொல்லு யூ வில் பி த சூப்பர் ஸ்டார். ஆமாம் ஒவ்வொரு நாளும் மறந்துடாதீங்க. எப்போ நீங்கள் சொல்லுங்க, பிகாஸ் ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் அ சூப்பர் ஸ்டார். அவர் விடிவெளி நட்சத்திரமாக இருக்கிறார். அவர் இஸ் எ பிரைட் மார்னிங் ஸ்டார். ஜீசஸ் கிரைஸ்ட் இயேசு சுவாமி நம்ம கூட இருப்பாருன்றா இல்லை. காட் வில் பிளஸ் யூ ஆஸ் எ சூப்பர் ஸ்டார். ஆண்டவர் வரும் நாட்களே உங்கள் பிள்ளைகளை சூப்பர் ஸ்டாராக வச்சுருப்பார். ஆமாம் தேங்க்யூ அங்கிள் ஃபார் தட் ஸ்டோரி. குட்டீஸ் அங்கிள் சொன்ன மாதிரி நம்ம ஆண்டவரை நேசிக்கும் பொழுது அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது வி வில் பி அ பிரைட் ஷைனிங் ஸ்டார் ஃபார் ஹிம். ஸோ அதை மறந்துடாதீங்க. ஓகே ஓகேம்மா. ஒவ்வொரு வாரம் நம்ம மதியில் நம்ம ஷோவில் யார் வருவா, டேவிட்&ஜோ. இந்த ஷோவில் கூட அவங்க வந்திருக்காங்க. ஷால் வி வெல்கம் டேவிட்&ஜோ. ஓகே ஏன்னா ஏசப்பா எனக்காகவும் உள்ளுக்காகவும் மாட்டுத்தோட்டத்தில் குட்டி பாலகனாய் பிறந்தாரு ஃப்ரெண்ட்ஸ்.
அம்மா ஃப்ரெண்ட்ஸ், இந்த மகிழ்ச்சியான நாளில் நீங்கள் சர்ச்சுக்கு போயிட்டு கேக் சாப்பிட்டுட்டு பிரியாணி சாப்பிட்டுட்டு நீங்கள் ஜாலியாக இருப்பீங்க நான் விசுவாசிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வாரம் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா கிறிஸ்மஸ் கனெக்ஷன்ஸை பற்றி பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். கிறிஸ்மஸ் கனெக்ஷன்ஸ்லாம் என்ன தெரியுமா? கிறிஸ்மஸ் கேரல்ஸ், கிறிஸ்மஸ் ட்ரீ, கிறிஸ்மஸ் தாத்தா. இதில் நம்ம ஸ்பெஷலாக என்ன பார்க்க போகிறோம்னா சாண்டா கிளாஸை பற்றி. இன்றைக்கி நம்மளுக்கு சாண்டா கிளாஸை யார் தெரியுமா வந்திருக்கா? நம்ம ஜோ வந்து சாண்டா கிளாஸாக வந்திருக்காரு. நம்ம வந்து அவனை வெல்கம் பண்ணிடுவோமா? ஹாய், ஹாப்பி கிறிஸ்மஸ். கிறிஸ்மஸ் தாத்தா வந்து ரெட் கோட் வித் ஃபர், நெக்கில் ஆங்கிளில் அங்கெல்லாம் ஃபர் வித் ராங் பூட்ஸ் போட்டுக்கிட்டு ஸ்பெக்டக்கல்ஸ் போட்டுக்கிட்டு இருப்பார். அவர் ரொம்ப குண்டாகவும் வெள்ளி அவருக்கு நல்லாயிருக்கும். அவர் ரெட் கலர் ட்ரெஸ் ஏன் போட்டிருக்காருனா அவர் வின்டர் சீசனில் வராரு, அதனால் நிறைய ஸ்னோஃபால்ஸ் இருக்கும். அவரை ப்ரொடெக்ட் பண்ணியிருக்கிறதுக்காக இந்த மாதிரி ட்ரெஸ் ரெட் கலர் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு வருவார். அவர் கிறிஸ்மஸ் அப்போ வராருன்னு தெரிஞ்ச உடனே அந்த காலத்துலலாம் சின்ன பசங்க அவருக்கு லெட்டர் போஸ்டல் ஆஃபீஸ்க்கு லெட்டர் எழுதுவாங்க, இந்த மாதிரி எனக்கு இது தாங்க. உடனே அந்த லெட்டர் வந்து போஸ்டல் ஆஃபீஸ்க்கு போன உடனே அவங்க வந்து அந்த குழந்தைங்களுக்காக கிஃப்டை பேக் பண்ணி அவங்களுக்கு அனுப்புவாங்க. கிறிஸ்மஸ் தாத்தாக்கு நிறைய பேருங்க இருக்குது. செயின்ட் நிக்கோலஸ், ஃபாதர் கிறிஸ்மஸ், அதனால் ஒவ்வொரு ஸ்டேட் அண்ட் ப்ராவின்ஸ்லேயும் விதவிதமாக கூப்பிடுவாங்க. இப்போ ஜப்பானீஸ்லாம் அவங்களுக்கு ஏற்ற லாங்குவேஜில் அவங்க கூப்பிட்டுப்பாங்க. இப்போ தமிழ்நாட்டில் நம்ம கிறிஸ்மஸ் தாத்தாண்டு, அந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்டில் அண்ட் ப்ராவின்ஸ்லேயும் விதவிதமாக கூப்பிடுவாங்க. ஒவ்வொரு அந்த கிறிஸ்மஸ் வரும்போது சாண்டா பரேட் போவாங்க. நிறைய பேர் வந்து சாண்டா கிளாஸ் மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு அதில் நிறைய ஒரு பேக் வச்சுக்கிட்டு கிஃப்ட்டு போட்டுக்கிட்டு ஓரத்தில் நிற்கிற குழந்தைங்களுக்கெல்லாம் கிஃப்ட்டு கொடுத்துனே அவங்க போவாங்க. ஓகே, இந்த டாபிக் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நான் விசுவாசிக்கிறேன். உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப அழகாக டேவிட் அண்ட் ஜோ ரொம்ப அழகாக சொன்னாங்க. அது மாத்திரம் இல்லை, ஜோ வந்து வியார் மாதிரி வந்திருக்கார் இன்றைக்கி. சாண்டா கிளாஸ், சாண்டா கிளாஸை பற்றி ரொம்ப அழகாக சொன்னாங்கல்ல. காட் பிளெஸ் தம். ஓகே, நம்ம மத்தியில் இன்றைக்கி பெரில் நட்டாஷா வந்திருப்பது ரொம்ப சந்தோஷம். ரொம்ப அழகாக அவங்களுடைய ஆண்டவர் செய்த நன்மையான காரியங்கள் எல்லாவற்றையும் ரொம்ப அழகாக சொன்னாங்க. அவர் காட் இஸ் பிளெஸ்ட் இல்லை, ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ வெரி மச்மா, தேங்க்யூ வெரி மச் ஃபார் த கமிங் அண்ட் ஹானர் திங்ஸ். தேங்க்யூ ஸோ மச், ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எல்லாரையும் பார்க்குறதாலும் இந்த கிறிஸ்மஸ் நாளில் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து நம்ம இருப்பது எவ்வளோ சந்தோஷம் இல்லை, ரொம்ப ஜாய் அதில். இப்போ எல்லோரும் பிரியாணி சாப்பிட்டுட்டு எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. ஆமா ஆமா. ஓகேமா, ஒவ்வொரு நிகழ்ச்சியும் நம்ம கடைசியா நாங்க கேட்போம் எல்லாரையும் question time. கரெக்ட். ஓகே சில்ட்ரன், இந்த ஒரு ஸ்பெஷல் question time இல்ல, அதாவது நம்ம சாஸ்திரிகளை பத்தி நம்ம சொன்னோம் இல்ல, சாஸ்திரிகளை பத்தி சொன்னோம். அதாவது என்ன கேள்வினா, எத்தனை சாஸ்திரிகள் கிழக்கிலிருந்து வந்தார்கள் இல்ல, ரொம்ப அழகா, அதாவது how many wise men came from east. ரொம்ப கவனமாக கேளுங்க, அதை நீங்கள் வேதத்திலிருந்து பாதமத்தில் அந்த க்ளூ கூட கூட சொல்லிடலாமா? ரைட்டு. ஆப்ஷன் ஏ 2 சாஸ்திரிகள், ஆப்ஷன் பி 3 சாஸ்திரிகள், ஆப்ஷன் சி குறிப்பிடப்படவில்லை. ஓகே ஓகே சில்ட்ரன், கவனமாக மறுபடியும் அங்கிள் உங்களுக்கு சொல்கிறேன். ஆப்ஷன் ஏ 2 வைஸ்மேன், ஆப்ஷன் பி 3 வைஸ்மேன், ஆப்ஷன் சி நாட் மென்ஷன். அதாவது இதை கரெக்டாக நீங்கள் வேதத்தை நீங்கள் படிங்க, அதை ஆராய்ந்து படிங்க. கரெக்டாக ஒரு எந்த ஆப்ஷன் கரெக்டாக நீங்கள் எஸ்எம்எஸ் பண்ண போகணும். நீங்கள் எஸ்எம்எஸ் அனுப்ப வேண்டிய 8695923959, மறுபடியும் சொல்கிறேன், 8695923959. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இமெயிலையும் அனுப்பலாம், bibleunclentv@gmail.com. எஸ் கரெக்ட். ஆமாம் சொல்லுங்க. அதனால் அது மாத்திரம் இல்லை, கரெக்டாக எழுதின ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நான் வி ஆர் கோயிங் டு சென்ட் அ கிஃப்ட் இல்லை, அதாவது இந்த நம்ம பாடலாம் நிறைய பாடல் நம்ம சின்ன பிள்ளைங்க பாடல்கள்லாம் நான் வந்திருக்கிறது. அது பெர்ஜின் அவங்க வந்து இது நமக்கு பாடல் எல்லாருக்கும் நம்ம கிஃப்டாக கொடுக்க போகிறாரு. அதனால் பிள்ளைங்களா, நீங்கள் கரெக்டாக இந்த எஸ்எம்எஸ் பண்ணுங்கள். யார் கரெக்டாக எழுதின ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒவ்வொரு வீட்லேயும் இந்த வி ஆர் கோயிங் டு சென்ட் அ கிஃப்ட் டு யூ திஸ் வீடியோ சிடி ஃபிட் யூர் ஹோம். ஓகே right. Okay children, நம்ம கடைசியாக நம்ம பைபிள் அங்கிள் ப்ரோக்ராம் வி ஆர் கோயிங் டு சே பை டு தம் ஆல் த பீப்புள். அதுவும் ஸ்பெஷலாக இன்றைக்கி வந்து வி ஆர் கோயிங் டு விஷ் தம் ஆல் த ஆல்ரெடி நம்ம காலேஜ் எல்லோரும் விஷ் பண்ணியிருப்பாங்க ஹாப்பி கிறிஸ்மஸ் சொல்லிட்டு எல்லோரும். இந்த நாளையும் நம்ம பைபிள் அங்கிள் ப்ரோக்ராம் மூலமாக வி ஆர் கோயிங் டு விஷ் தம் அண்ட் வி ஆர் கோயிங் டு சிங் வித் தட் ஆல் அவர் என்னது சாண்டா கிளாஸ் வந்திருக்கார் அவரோட கூட வி ஆர் கோயிங் டு சிங். ஓகே ரைட். ஓகே, விஷ் யூ ஆல் ஹாப்பி கிறிஸ்மஸ். Lost as Satan has his way, blinding us with myths that cost our Lord his special day.
Let's give it back to him. No Santa, snow or tree. Only Christ our Lord and King was born to set us free.